இந்து கோவில்கள்ல ரொம்ப பிரசித்தி பெற்ற டெம்பிள் சிட்டி அப்படின்னு சொல்லப்படுற கோவில்கள்ல ஒன்னான திரு அண்ணாமலையார் கோவில், திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் அப்படின்னு எல்லாராலையும் சொல்லப்படுற ஸ்தலம் இது. சிவபெருமானோட பஞ்சபூத தலங்கள்ல அக்னி தலமா இது விளங்குது. இந்த தலத்துடைய மூலவர் அருணாச்சலேஸ்வரர் அப்படின்னும் அம்பிகை உண்ணாமலையாள் அப்படின்னும் சொல்லப்படுது. பிரம்மாவுக்கும் திருமாலுக்கும் தங்களுக்குள்ளார யாரு பெரியவங்க அப்படின்னு வாக்குவாதம் மூண்ட போது சிவன் நெருப்பு பிளம்பா தோன்றி தன்னுடைய அடியையோ இல்ல முடியையோ காணுபவரே பெரியவர் அப்படின்னு சொல்ல உருவான வடிவமே லிங்கோத்பவர், அதாவது பல சிவாலயங்கள்ல சிவனோட கருவறையோட பின்புறம் இருக்கிற சிற்பம் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு அழைக்கப்படுது. சிவபெருமானோட திருவடிய காண திருமால் வரகா அதாவது பன்றி உருவெடுத்து நிலத்தை குடைந்துட்டு போனார். பிரம்மா அன்ன வடிவெடுத்து பறந்து கங்கை குடிக்கொண்ட முடிய காண போனார். கோடான கோடி வருஷம் பயணம் செஞ்சோம் இந்த லிங்கோத்பவரோட அடிய காண முடியாம திருமால் திரும்பினார். பிரம்மா தாழம்பூவ பொய் சாட்சியா வச்சு முடிய கண்டதா பொய் சொன்னார். அதனாலதான் பிரம்மாவுக்குன்னு தனியா கோவில்கள் எதுவுமே இல்லாம போச்சு அப்படின்னு தொன்மமும் அம்பிகையோட வேண்டுதலுக்காக சிவபெருமான் தன்னுடைய இடபாகத்தின அழித்து அர்த்தநாரீஸ்வரரா நின்ன பெருமைக்கு உரிய தலம் இந்த தலம். திரு அண்ணாமலைய நினைக்க முக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஸ்தலம் இது. இந்த தலத்துல நால்வர் அப்படின்னு அழைக்கப்படுற அப்பர், சுந்தரர், சம்பந்தர், மாணிக்க வாசகர் இவங்க எல்லாரும் தேவாரம் பதிகங்களை பாடியிருக்காங்க. இந்த தலத்துல மூலவர் சிவபெருமான் அப்படின்னாலும் இங்க இருக்கிற முருகன் மேல அருணகிரிநாதர் பாடல்களை பாடியிருக்காரு. இந்த தலத்துல உள்ள மலை எல்லா யுகங்கள்லயும் அழிக்கப்படாம அழியாம இருக்கிறதாகவும் இந்த மலை சிவபெருமான் தான் அப்படின்னு சைவர்கள் நம்புறாங்க. இதனால இந்த மலைய வலம் வர்றத கடைபிடிக்கிறாங்க. இந்த மலைய வலம் வர்றது கிரிவலம் அப்படின்னு சொல்லப்படுது. பல்வேறு நகரங்கள்ல இருந்தும் ஊர்கள்ல இருந்தும் நிறைய சித்தர்கள் இந்த நகருக்கு வந்து வாழ்ந்து சமாதியும் அடைஞ்சிருக்காங்க. அவங்கள ரமணர், சேஷாஸ்திரி சாமிகள், விசிறி சுவாமிகள், குரு நமச்சிவாயர், குகை நமச்சிவாயர்னு பல பேரு அடங்குவாங்க. இவங்களுடைய சமாதிகள் கிரிவல பாதையில அமைஞ்சிருக்கு. முக்தி தர தலங்கள்ல திருவண்ணாமலை நினைச்சாலே முக்தி தரும் அப்படின்னு சைவர்களோட நம்பிக்கை.